திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே பழமையான வடமாரிமங்கலம் மகாதேவீஸ்வரர் கோயில் திருப்பணிகளுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 14 நூற்றாண்டில் சம்புராயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் முழுவதும் பழுதடைந்துள்ளது. இக்கோயிலின் திருப்பணிகளுக்காக 9 முன்பு 65 லட்சம் ரூபாயை அரசு ஒதுக்கியது. அதன் பேரில் பணிகள் தொடங்கியபோது கிராமத்தினரை உள்ளடக்கிய திருப்பணிக்குழு அமைக்க வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தினர். திருப்பணிக்காக 2 கோடி ரூபாயை ஒதுக்கி கோயிலை பழமை வாராமல் புதுமைக்குமாறு அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மக்களின் எதிர்ப்பினால் தற்போது பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. போதிய நிதி ஒதுக்காவிட்டால் போராட்டங்கள் நடத்தப்போவதாக கூறியுள்ளனா்.